கைஸ் நான் தான் ஒரிஜினல் லைன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்தியால அப்படிங்கறது வந்து நம்ம யாருக்குமே தெரியல. ஏன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, ஹத்ராஸ்ல 19 வயது இளம்பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்ட அந்த விவகாரத்துல இதுவரைக்கும் அந்த பெண்மணிக்கு நியாயம் கிடைக்க பெறாத இந்த நிலையில, அடுக்கடுக்கா யூபியில பார்க்க போனீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து 3 பெண்மணிகளுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கு. அந்த கொடுமையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல தெளிவா பேச போறோம். நீங்க இதற்கு என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம நாட்டுல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்குங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்போ 22 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண், அந்த இளம்பெண் வந்து பல்ராம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு யூபியில ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல அந்த பெண்மணி வசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செய்யறாங்களாம். அதே சமயத்துல தான் வந்து ஒரு காலேஜில் சேரணும் அப்படின்ற ஒரு முன்னோக்கத்தோடு இருந்ததாகவும் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து அந்த பெண்மணி தன்னோட வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. வெளியில் போல அந்த பெண்மணி வந்து சாயந்தரம் ஆகிய வீடு திரும்பாதனால பதற்றம் அடைந்து அவங்களோட பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல அந்த பெண்மணி காணும்னு சொல்லி தேடி இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த பெண்மணி வந்து கிடைக்க பெறல அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நாள் காலையில் அந்த பெண்மணி வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்குறாங்க வீட்டுக்கு. ரொம்பவே வந்து முடியாத நிலையில அந்த பெண்மணி வந்து வந்து இறங்குறாங்களாம். அவங்க கையில வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா, நிறைய ஊசி போட்டதுக்கான தடயங்கள் இருப்பதா சொல்லப்படுது. அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன் வந்து இவங்களை அந்த பெண்மணி வந்து இறக்கி விட்டுட்டு வீட்டு வாசல்ல போட்டுட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா, அந்த பெண்மணியால எழுச்சி நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் வந்து அவங்களோட கதறலை வந்து நம்மளால கண்கூடியா பார்க்க முடியுது. அதாவது அந்த தாய் வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, அதாவது அந்த பெண்மணியால எழுச்சி நடக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல கையில வந்து இன்ஜெக்ஷன் குத்துன தடங்கள்லாம் வந்து நிறைய இருக்கிறதாகவும் அந்த தாய் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளியில போன அந்த பெண்மணி வந்து 2 நாய்கள் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த பெண்மணியை வந்து நிலைக்குலையை செஞ்சிருக்காங்க. அதோட அவங்க நிப்பாட்டிக்காம என்ன பண்ணிருக்காங்க பார்க்க போனீங்க அப்படின்னா, அந்த பெண்மணியோட 2 கால்கள் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் அவங்களோட ஸ்பைனல் கார்டும் வந்து அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அந்த தாயோட தரப்புலேருந்து. இதற்கு போலீஸார் என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த 2 குற்றவாளிகளும் கைது செஞ்சிட்டோம், கைது செய்து அவங்க வந்து சிறையில் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல போலீஸார் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது மாதிரி அந்த பெண்மணிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்களே தவிர அந்த பெண்மணியோட கை கால்கள்லாம் உடைக்கப்படலை, அதே சமயம் வந்து அவங்களோட முதுகெலும்பும் வந்து எந்தவித சேதமும் படுத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரியப்படுத்துறாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, ஒரு தாய் வந்து தன்னோட பெண்மணிக்கு நேர்ந்த கொடுமையில எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல போலீஸார் தான் வந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறதா அங்க இருக்க மக்கள் வந்து ரொம்பவே கோபமா இருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து போலீஸார் மறைக்கிறாங்க, குறிப்பா உத்தரப்பிரதேஷ் போலீஸார் வந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்கு. ஏன் பார்க்க போனீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த அந்த ஹத்ராஸ் அந்த 19 வயது இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரத்திலேயே போலீஸாரே அந்த பெண்மணியோட சடலத்தை கைப்பற்றி எரிச்சிட்டதா சொல்லப்படுது. அதாவது ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க, அந்த பெண்மணியோட பெற்றோர்கள் இருக்கிற அந்த சமயத்துல போலீஸார ஏன் அந்த பெண்மணியை வந்து வாலண்டியரா போய் எரிக்கணும், முறைப்படி அந்த பெற்றோர்களோட கைவசம் தான் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணியோட பாடியை ஒப்படைச்சிருக்கணும், இவங்க ஏன் அது மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லயும் வந்து இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து குதிச்சொழிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தினால பார்க்க போனீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த யூபியில இப்படி பெண்களுக்கான வன்முறைகள் நடந்து வந்திருக்கின்ற இந்த காரணத்தினால நிறைய மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இதனால பார்க்க போனீங்க அப்படின்னா, யூபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இது போய் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து அங்க பெண்கள் வாழ தகுதியற்ற இடமா வந்து யூபி மாறிக்கிட்டு வருது. டெய்லி இது மாதிரி ஒரு கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்க்க போனீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 87 பெண்கள் வந்து இது மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க நம்ம இந்தியாவில். இது வந்து இந்தியர்களாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தலைகுனிவான ஒரு விஷயம். அதிலே பார்க்க போனீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக வராங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பெரும்பாலும் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நார்த் சைடில் தான், குறிப்பாக உத்தரப்பிரதேசில். அதன் பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னா, அடுக்கடுக்காக இன்னும் 2 விஷயங்களும் நடந்திருக்கு யூபியில். அதில் பார்க்க போனீங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட 2 பேருமே வந்து மைனர், அதாவது 18 வயது நிரம்பாத 2 குழந்தைகளை வந்து இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க யூபியில. இதே மாதிரி பார்க்க போனீங்க அப்படின்னா, மத்திய பிரதேசலையும் 2 கேஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான்லையும் ஒரு கேஸ் வந்து பதிவாயிருக்கு. அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் 18 வயது கூட நிரம்பாத ஒரு குழந்தை. இது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து
நேற்று நேற்று அதற்கு முன்னாள் அதிலே பார்க்க போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6-8 கேஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு. ஸோ இதனால் பார்க்க போனீங்க அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரும்பாலான மக்கள் வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நாடு எங்கே எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து தொடர்ந்து இது மாதிரி கண்டினியூஸாக நடந்து வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து அதற்கு எதிராக வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம், அதாவது தண்டனைங்கிறது வந்து இங்கே கடுமையாக்கப்படாததுனால தான் இது மாதிரி கண்டினியூஸாக வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி கேசஸ் வந்து இன்னும் அதிகமாகுமே தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே கிடையாது. சம்பந்தப்பட்டிருக்க இந்த கேசஸ் சம்பந்தப்பட்டிருக்க எல்லா நாய்களையும் சுட்டு கொன்னா மட்டும்தான் இனிமேற்பட்டு பெண்கள் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கும் வந்து துணிச்சலுங்கிறது வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விஷயத்த நிறைய மக்கள் வந்து வன்மையை கண்டிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பெண்மணி, அதாவது இந்த பல்ராம்பூர் கேச சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணி வந்து தன்னோட இன்னுயிரை அவங்க திறந்துட்டாங்க, அதாவது வீட்டுக்கு வந்து போட்டுட்டு போனாங்க ஆட்டோ ரிக்ஷாக்காரன், அதன் பிறகு அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தாயார் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் போகிற வழியிலே அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதில் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நிறைய உண்மைகள் மறைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்க்க போனீங்க அப்படின்னா யூபியில் அடுத்தடுத்து இன்னும் 2 கேஸ் பதிவாயிருக்கு, அதாவது முறையே புலந்த்ஷார் அதன் பிறகு அசம்கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 இடத்துலையும் இது மாதிரி கேசஸ் வந்து பதிவாயிருக்கு. இது வந்து இன்னைக்கு ஒரு நேஷனல் லெவல் இஷ்யூவாக பேசப்பட்டு வருது சோசியல் மீடியாவில். ஸோ நம்ம நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே தெரியல. இதற்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு தகுந்த முற்றுப்புள்ளிங்கிறது வைக்கப்படணும், அதாவது இனிமேற்பட்டு பெண்கள் மேலே கை வைக்கிறதுக்கு எவனுக்குமே வந்து துணிச்சல் வராத மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட இதில் சம்மந்தப்பட்ட அந்த 2 குற்றவாளிகள், இதற்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட அந்த 4 குற்றவாளிகள், நீங்கள் எல்லாருமே வந்து தூக்கலை போடணும் சாகும் வரை. அது மாதிரி ஒரு டிசிஷன், அது மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இனிமேற்பட்டு இது மாதிரி சம்பவங்கள் வந்து யூபியில் முக்கியமாக நடக்காது. இந்தியா வந்து ஒரு மிக சிறந்த மாநிலமாக, சாரி, ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக திகழ்கிறதுக்கு இதுதான் வந்து நமக்கு ஒரு முன்னோடியாக போய் அமையும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு முன்னோடியாக போய் அமையும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இறந்து போன அந்த 4 குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் சம்மந்தப்பட்ட இந்த 4 குழந்தைகளுக்கு வந்து நியாயங்கிறது கிடைக்க பெறணும். நான் தான் உங்கள் டிஜிட்டல் மீன், உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.